வெல்கம் டு சினிமா மேடை. விக்ரம் படம் வெளியாகி 7 நாட்களில் இதுவரை உலகளவில் 250 கோடி ரூபாய் வரை வசூலிச்சதாக தகவல் வெளியாயிருக்கு. ரஜினியோட 2.0 படத்துக்கு பிறகு மிக வேகமாக 250 கோடி வசூலை ஈட்டிய படம் அப்படின்ற பெருமையை விக்ரம் படம் பெற்றுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதை குறிக்கும் விதமாக உலக நாயகன் கமல் ஹாசன் அவர்கள் இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு நினைவாக அவர் வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை, தேமதர தமிழோசை ஒலிக்காத ஊர் இல்லை எனும் அளவிற்கு உலகம் முழுக்க பறந்து விரிந்திருக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு என் வணக்கம். திரையிடப்பட்ட நாடுகளில் எல்லாம் விக்ரம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான வெற்றியை எனக்கு பரிசளித்த தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்த சினிமாக்களின் மூலம் உங்களை தொடர்ந்து என்டர்டெயின் செய்வதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பதில் நன்றி என்பதை நான் அறிவேன், அதை செய்வேன். உயிரே, உறவே, தமிழே, நன்றி. ரீசெண்டாகவே தமிழ் சினிமா ரசிகர்களே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு பின் வெளியான படங்கள் எல்லாம் கூட தோல்வியை தான் தழுவி இருந்தது. ஆனால் கமலோட விக்ரம் படம் ரசிகர்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பனையும் பூர்த்தி செய்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் பிற மொழி ரசிகர்கள் மத்தியிலையும் விக்ரம் படம் அமோக வரவேற்பனையும் பெற்றிருக்கு.